அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு அடுத்து சந்திக்கிற முதல் தேர்தலையே முதலமைச்சராக ஆயிடணும் அப்படின்னு நினைச்சா இந்நேரம் எம்ஜிஆருக்கு அடுத்து டி ராஜேந்திரன் ஆயிருக்கணும், ஐயா சிவாஜி கணேசன் ஆயிருக்கணும், நம்ம கமலஹாசன் ஆயிருக்கணும், ஐயா விஜயகாந்த் ஆயிருக்கணும், நம்ம நடிகர் பாக்கியராஜ் ஆயிருக்கணும், நடிகர் கார்த்திக் ஆயிருக்கணும், நடிகர் சரத்குமார் ஆயிருக்கணும், கடைசியா வந்த கருணாஸ் கூட இந்நேரம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆயிருக்கணும். ஆனா அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. அது புரியாம தான் நம்மளால ஒருத்தர் இப்ப முதலமைச்சரா வந்து அடுத்த தேர்தலே ஆகணும் அப்படிங்கிற கட்சியோட கனவோட கட்சியை தொடங்கியிருக்கிறாரு. தொடங்கிய கட்சிக்கு நம்ம வாழ்த்து சொல்லலாம். ஆனா வந்து இந்த பாதை எப்படிப்பட்ட பாதை அப்படின்னு புரியாம வந்து இன்னைக்கு ஒரு பேசு பொருளா வந்து மாத்திருக்கிறாரு. எந்த விஷயத்த அப்படின்னா, சீமானும் விஜயும் வந்து கூட்டணி வைப்பதாக பேசிக்கொண்டார்கள். ஆனா இப்ப சீமான் வந்து தனித்து கூட்டணி வைக்க போறேன்னு சொல்லி சொல்றாரு, தனித்து போட்டியிட போறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த கூட்டணி பேச்சு என்ன ஆச்சு? நாங்க அப்பவே சொன்னோம் சீமான் தான் கூட்டணின்னு சொல்லி பேசுறாரு, தவிர்த்து விஜய் வந்து அதை பத்தி பேசுறதே இல்ல. இப்ப பாத்தீங்களா, விஜய் வந்து சீமான் வேணான்னு ஒதுக்கிட்டாரு, அதனால சீமான் தனித்து போட்டுன்னு அறிவிக்கிறாருன்னு பல ஊடக ஊதுகுழல்கள், பல வாடகை வாய்கள் தொடர்ச்சியா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம வந்து நம்முடைய ஓட்டுகளை வந்து விஜய் வந்து வாங்கிடுவாரு, விஜய் வந்து கவர்ந்துடுவாரு, நம்மளுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும், அதனால நம்ம வந்து விஜயோடைய கூட்டணி வச்சுக்கிட்டா நம்ம வந்து நம்மளை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா வந்து விஜய் வந்து இவரை நாசுக்கா தள்ளி விட்டுட்டாருன்னு எல்லாம் இன்னைக்கு பல பேர் வந்து நாக்குல நரம்பே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில என்ன நடந்துச்சு, ஏன் வந்து கூட்டணின்னு சொல்லி அண்ணன் பேசினாரு, இப்ப ஏன் வந்து தனித்து கூட்டணி சொல்லி பேசுறாரு அப்படிங்கிற கேள்வி நம்ம கட்சிக்குள்ளேயே பல பேருக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கான பதிலாகத்தான் இந்த காணொலியை நம்ம வந்து பதிவு செய்யறோம். ஏன்னா அது புலி, அது தமிழ் தான் பேசும், அது தமிழ்நாட்டு புலி, தமிழ் புலி. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முதல்ல கூட்டணியே கிடையாது, கூட்டு பொரியல் எல்லாம் வந்து சாப்பாட்டுல மட்டும்தான், சண்டை எப்பவுமே தனிச்சுதான் சொல்லியிருக்கிறாரு. நான் யாருமே கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாரா அப்படின்னா சொன்னார். இப்ப வந்து தம்பி விஜய் வந்து அரசியலுக்கு வந்தா அவரோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாரா? ஆமா சொன்னார். அப்போ எப்பவும் போல சீமான் வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு சொல்லி வாடகைகள் பேசுறாங்க அப்படின்னா ஆமா பேசுறாங்க. ஆனா நடந்ததை வந்து நடந்த விதமாவே பேசாம தனக்கு சாதகமா எப்படி மாத்திக்கிட்டு பேச முடியுமோ அப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அன்று முதல் இன்று வரை அவர் சொல்லுகிற ஒரே விஷயம், கூட்டணி என்பது கண்டிப்பா கிடையாது, கூட்டு பொரியல் எல்லாம் சாப்பாட்டுல மட்டும்தான், சண்டை தனிச்சான்னு சொல்றதுல இன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்கிறாருனா ஆமா இருக்கிறாரு. ஏன்னா தேசிய கட்சிகளோடையும் திராவிட கட்சிகளோடையும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. சாதி மதத்தை பார்த்து வாக்கு செலுத்துற வாக்கு எனக்கு தீட்டு, அந்த வாக்கு எனக்கு வேணாம், எனக்கு நீ போடாதுன்னு சொல்றாருன்னா அன்னைக்கும் சொன்னாரு, இன்னைக்கும் சொல்றாரு. வாக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா அன்னைக்கும் சொன்னாரு, இன்னைக்கும் சொல்றாரு. தனிச்சுதான் நிப்பேன்னு சொன்னாரு, சொன்னபடி நிக்கிறாருன்னா இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறாரு அப்படிங்கறதுதான் உண்மை. தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டு கிடையாது, தமிழ் தேசிய தத்துவத்தை புரிந்து கொண்டு எங்க கட்சி நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாடுகளை புரிந்து கொண்டு எங்களுடைய தலைமையை ஏற்று, நல்லா கேட்டுக்கணும், எங்களுடைய தலைமையை ஏற்று யார் எங்களோட சேர்ந்து பயணிக்க முன் வராங்களோ, புதிதாக கட்சி தொடங்கி வராங்களோ அந்த அமைப்புகளோடு கூட்டணி வைப்பதை பத்தி சிந்திக்கலாம் சொல்லி சொல்லியிருக்கிறார். இப்ப விஜய் விஷயத்துக்கு வருவோம். விஜய் விஷயத்துல என்ன பேசினார்னா, அவரா எதுவும் பேசல, தொடர்ச்சியா வந்து கேள்விகள் முன்வைக்கப்படுது. ஏன் இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுதுன்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது நீங்க எதிர்த்தீங்க, கமலஹாசன் அரசியலுக்கு வரும்போது நீங்களே போய் அவரை பார்த்து வந்து வாழ்த்து தெரிவிச்சீங்க, இப்ப விஜய் வந்து ஆதரிக்கிறீங்க, என்ன காரணம்ங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது. விஜய் அரசியலுக்கு வந்தா நீங்க கூட்டணியா சேர்ந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அரசியல் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்வி திரும்ப திரும்ப எழுப்பப்படும் போதுதான் அவர் என்ன சொன்னார்னா, தம்பி வந்து என்ன சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறாரு, எந்த கருத்தியில முன்னெடுத்து வராரு அப்படிங்கறத பார்ப்போம், அவருடைய செயல்பாடுகளை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம் சொல்லி சொன்னாரு. ஒரு கட்டத்துக்கு மேல தொடர்ச்சியா செய்தாலும் அந்த கேள்விகள் வைக்கப்படும் போது என்கிட்டயே கேக்குறீங்களே, இந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எல்லாத்துக்கும் மேல அவர் கட்சி தொடங்கி முதல்ல வரட்டும், அதுக்கு அப்புறமா வந்து நம்ம அவர்கிட்ட வைக்கிறதில்லை, கூட்டணி வைக்கிறதில்ல, எங்களை பத்தி பேசுவோம் அப்படிங்கறதையும் சொன்னாரு. இன்னொரு பக்கம் அவர் விஜய் ஆதரிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல தமிழர்கள் யாரு கட்சி தொடங்கி வந்தாலும் திராவிட கட்சியா இருக்கக்கூடிய திமுக வந்து தொடர்ச்சியா வந்து தன்னை கூட்டணி கட்சிகளை வச்சு பல நெருக்கடிகளை கொடுப்பாங்க, அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த 32 அமைப்புகளை வச்சு பல நெருக்கடிகளை கொடுப்பாங்க, ஊடக வாடகை வாயிலை வச்சு அவங்கள அந்த கட்சியை தொடங்க விடாம செய்யறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்வாங்க. இன்னைக்கு விஜய்க்கு அதை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த மாநாடு கூடுவதற்கான இடத்தை இன்னைக்கு வந்து உறுதி செஞ்சு அவங்களுக்கு அந்த அனுமதியா வழங்குறதுக்கு காவல்துறை மூலமா எவ்வளவு நெருக்கடியை கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. அப்ப அப்படியெல்லாம் நெருக்கடிகள் கொடுக்கப்படும் போது ஒரு சக தமிழனா இன்னொரு தமிழனுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து எல்லா இடத்துலயும் அண்ணன் சீமானவர்கள் விஜய்க்கு ஆதரவா பேசினாரு. ஆனா இன்னைக்கு தனித்துதான் போட்டிடுவேன் ஏன் சொல்றாரு அப்படின்னா,
இடையில இதை உடச்சு பேசுறது தப்புல நினைக்கிறேன். இடையில என்ன பேச்சு வந்துச்சு அப்படின்னா, தமிழ் தமிழ் தேசம் சார்ந்த இயங்கக்கூடிய ஒரு வலைவழியில என்ன தகவல் சொன்னாங்க அப்படின்னா, விஜய் வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறது வந்து ஒரு குழப்பம் நிலவுது. அப்படி இருக்கும்போது விஜய் கிட்ட வந்து அவருக்கு வேண்டப்பட்ட ஒருவர் சீமான நீங்க முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி வந்து களம் காண்பியான்னு கேட்டதுக்கு, இல்ல நான் வந்து சீமான முதலமைச்சர் ஆக்குறதுக்கா நான் வந்து கட்சி தொடங்குறேன், என்னுடைய தொழிலை விட்டு கோடிக்கணக்கில் பல நூறு கோடியில கொட்டக்கூடிய தொழிலை விட்டுட்டு வரேன்னு சொல்லி சொன்னதாக கேள்வி. அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த ஏதாவது வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து இவர் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். அதாவது தன்னை முதலமைச்சரா ஆக்க மாட்டேன், முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கிடையாது, விஜயுடைய அரசியல் முதிர்ச்சி எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத பார்த்துதான் வந்து இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் முடிவெடுத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ இப்படி உருட்டுவாங்க அப்படின்னா, முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, விஜய்க்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட அதிகமா வாக்கு வங்கி இருக்கு, இவர்கிட்ட குறைவான வாக்கு வங்கி வச்சுட்டு இவர் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரு, நியாயமா நீங்க அவரு தான் கொடுக்கணும்னா நீங்க உருட்டுறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க, வாக்கு வங்கியை நிரூபிக்காத விஜய்க்கு வந்து அப்படி கொடுக்க முடியாதுங்கிறத தாண்டி 234 தொகுதியிலையும் முதல் தேர்தலே வந்து வேட்பாளர் போடுற அளவுக்கு விஜய் வந்து சீமான் கிடையாது இல்ல. முதல்ல இது வந்து அரசியல் படுத்தப்பட்ட படை, கட்சி ஆரம்பிச்சதுக்குமே வந்து இது முழுக்க முழுக்க அரசியல் படுத்தப்பட்ட படை. அப்படி இருந்ததுனாலதான் அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டதுனாலதான் 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை போட முடிஞ்சது, இன்னைக்கு வரைக்கும் தனித்து நிக்க முடியுது, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாற முடிஞ்சிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சி தொடங்கி வந்தவர்களுக்கு என்ன விதமான குடச்சல்கள் கொடுக்கப்பட்டது, என்ன விதமான வந்து அவங்க வந்து இழிவு செய்யப்பட்டாங்க, எப்படியெல்லாம் வந்து அவங்க நினைச்சு நிக்க முடியாம பல பேர் கூட்டணிக்கு போனாங்க, பல பேர் கட்சியை கலைச்சிட்டு போனாங்க, பல பேர் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிற இடமே தெரியாம இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்ததுனாலதான் அந்த சீமானவர்கள் இதுவரைக்கும் கட்சி தொடங்கி வந்தவர்கள் செய்த தவறுகளை நான் செய்ய மாட்டேன், கூட்டணி அரசுகளை போக மாட்டேன்னு தெளிவா நிக்கிறாரு. கட்சி தொடங்கி அடுத்த வருடமோ இல்ல 10 வருடத்திலேயோ என்னைக்கு வேணா ஆட்சியை பிடிக்கலாம், ஆனா நான் தொடங்கின முதல் தேர்தலே நான் வந்து முதலமைச்சரா ஆயிடுவேன், சீமானை முதலமைச்சரா வேட்பாளர் ஆக்குறதுக்காக நான் கட்சி தொடங்கின ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா, அவருடைய அரசியல் புரிதல் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தரோட நம்ம வந்து நிச்சயமா இணைந்து செயல்பட முடியாது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சதுனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நாங்கள் தனித்து போட்டியிடுவதில் உறுதி அப்படின்னு சொல்லி சொல்றோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஏன் வந்து விஜய் கூட கூட்டணி சேரணும்ன்ற எண்ணம் அவருக்கு வந்தது அப்படின்னா, திமுக அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பலமான சக்தியா இருக்கு, கிட்டத்தட்ட கள்ளசாராயம் குடிச்சி கள்ளக்குறிச்சி ஒரு 64 பேர், செங்கல்பட்டு ஒரு 22 பேர், பல லாக்அப் டெத்து, பல போராட்டங்கள், மக்களுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை இது எல்லாத்தையும் தாண்டியும் எல்லா தேர்தல்களையும் அதிகமா அவங்க தான் வெற்றி பெறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தான் 40 வென்று வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது இவ்வளவு பலமா இருக்கவங்களை அடிக்கிறதுக்கு நம் அரசியல் புரிதல் உள்ள ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கக்கூடிய நாமளும் ரசிகர்கள் பலமுள்ள விஜயம் ஒன்னா சேர்ந்தா குறைந்தபட்சம் ஒரு எதிர்கட்சியாவது வர முடியும், திமுகவை வந்து வீழ்த்த முடியும், சரிசமமா அடுத்த தேர்தல் வெற்றி வகையை சூட முடியும், வாகை சூட முடியும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு நீண்ட நாள் செயல்திட்டத்தோட வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இதை வந்து பேசியிருக்கலாம். ஆனால் அண்ணன் சீமானோட பேசுறது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா வந்து பலரை சந்திச்சு இவர் பேசியிருக்காரு, திருமாவளவன் சந்திச்சு பேசியிருக்காரு, இன்னும் பல பேர் சந்திச்சு பேசியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சந்திச்சு பேசுறது தவறுன்னு சொல்லவில்ல, அவருக்கு ஒரு நிலையான திடமான அரசியல் சிந்தனை இல்ல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. தொலைநோக்கு பார்வை இருக்கே தவிர்த்து அதை எப்படி பயணப்படணும்னு ஒரு திட்டமிடப்பட்ட வகுக்கப்பட்ட பயண பாதை இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரிய வருது. அதோட வெளிப்பாடு தான் ஒரு ஒருத்தரையும் சந்திச்சு பேசிட்டு இவர்கிட்ட பேசுறது அவர்கிட்ட சொல்றது அவர்கிட்ட பேசுறது இவர்கிட்ட சொல்றதுன்னு சொல்லி தன்னுடைய தரத்தை வந்து இவர் வெளிப்படுத்திருக்கிறாரு. இது வந்து தேர்தல் அரசியல களத்துல இறங்கி பயணப்படும் போதுதான் எப்படிப்பட்ட பின்விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை வந்து உருவாக்கி விட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். வைகோ வந்து இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நிக்கிறார் அப்படிங்கறத நல்லா பாக்குறோம். திருமாவளவன் அவர்களுடைய நிலை இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அரசியல்ல இவங்க எல்லாம் வந்து திருமாவளவன் வைகோ போன்றவர்கள் இன்னைக்கு ஆளுங்கட்சியில கூட்டணியில இருந்தாலும் அதுக்குள்ள அவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட சனாதனம் பாசிசம்லாம் நடக்கு அப்படிங்கறத அவங்க வெளியில ஊடகங்களை பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இவர்களை எதிர்த்து நிற்பவர்களுடைய நிலை என்னவா இருக்கு அப்படிங்கறத ஐயா விஜயகாந்த் போன்றவர்களுக்கு நடந்த வச்சு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். அப்போ விஜய் தன்னை தக்க வச்சுக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி இன்னும் புரியாம அடுத்த தேர்தலே வந்து நான் முதலமைச்சர் ஆகணும், சீமானை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நாங்க வந்து கட்சி தொடங்கணும் சொல்லி பேசுறாரு அப்படின்னா அவருடைய அரசியல் முதிர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்த காரணத்தினாலதான் நம்ம சீமான் அவர்கள் வந்து விலகி இருக்கிறாரு. தனித்து நிற்கக்கூடிய தமிழ் தேசத்துக்கு எப்பவுமே வாக்கு அதிகம், ஒரு பலம் சேரும், தம்பியும் தமிழ் தேசிய அரசியல பேசுவார், நடப்பு அரசியல எது நிதர்சனமோ அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து அரசியல் செய்வார் நினைச்சாரு. ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படிங்கறத நல்ல வேலையா விஜய் வந்து முன்னதுமே காட்டிக்கிட்டதுனால சீமான் அவர்கள் சுதாரித்துக் கொண்டார் அப்படின்னு தான் பாக்கணும். விஜய் வந்து வேணாம்னு சொல்றதா வேணும்னு சொல்றதா இல்ல, ஒருவேளை விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் சீமான் ஏத்துக்கிட்டாருன்னா அவர் வந்து ஒத்துக்கிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அப்போ யார் முதலமைச்சர் அப்படிங்கறதுல கிடையாது, அண்ணன் தமிழ் தேசிய தத்துவமா இருக்கட்டும், நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கையா இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகள் சொல்லியிருக்காரு, நான் முதலமைச்சர் ஆகிறதுக்காக கட்சி தொடங்கி வரல,
நான் பேசுற அரசியல் பிடிச்சு என்னுடைய அரசியல் சரிந்து பட்டவன் தான் எனக்கு வாக்கு செலுத்துறான். இன்றைக்கு வெள்ளாவிட்டாலும் என்னுடைய அரசியல் இன்னொரு நாள் வென்றே தீரும். நான் முதலமைச்சர் ஆகாவிட்டாலும் என்ன பிள்ளை யாராவது ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆவான். ஒரு நாளைக்கு தமிழர் மண்ணை தமிழர் ஆளணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த கட்சியை தொடங்கி இந்த அரசியல பேசினே தவிர்த்து நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில இல்லை அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அப்படி அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் வந்து அவர் நோக்கத்தோட கட்சி சொல்றாருன்னா, இன்னைக்கு பிஜேபி வந்து முதலமைச்சர் அவங்க நிறுத்தணும்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான சீமான் தலைமையில வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா இன்னைக்கு ரவீந்திர துரைசாமி அரசியல் விமர்சகர் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு. முதலமைச்சர் ஆகிறதா நோக்கம்னா இது எப்போ அண்ணன் சீமான சம்மதிச்சு சரின்னு போயிருக்கலாமே. அவருடைய அந்த பிடிவாதத்துல தன்னுடைய நோக்கத்துல கொள்கை உறுதிப்பாட்டுல எப்பவும் அன்னைக்கு போல நீங்க நிலையா நிக்கிறாரு. நீங்க வந்து ஒரு படிக்கல்லா இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தாரு, நீங்க வந்து தடைக்கல்லா இருக்கீங்க, சுயநல நோக்கத்துல செயல்படுங்க தெரிஞ்சதுனால விலகிட்டாரு அப்படிங்கிறத உண்மை. இன்னைக்கு வந்து பல கட்சி தலைவர்கள் காங்கிரஸோட அதிமுகவோட கம்யூனிஸ்டோட விசிகாவோட பல பேரோட வந்து விஜய் வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கிறது தெரியுது. விஜய் தலைமையில இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் தெரியுது. என்னுடைய பார்வையில எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இன்னொரு மற்றும் ஒரு மக்கள் நல கூட்டணி வந்து எல்லாரும் சேர்ந்து உருவாக்க போறாங்க. விஜயகாந்த் மாதிரி மற்றும் ஒரு விஜயகாந்த விஜய் அவர்களை உருவாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கு விஜய் தெரிந்தே துணை போகிறார், தன்னுடைய எதிர்காலத்தை அரசியலும் சினிமாவிலும் இழந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையா இருக்கு. இந்த பார்வை பல பேருக்கு தவறாகவும் தெரியலாம், பல எதிர்மறை விமர்சனங்களும் வரலாம். ஆனால் எனக்கு தெரிந்த வரை என்னுடைய அறிவு கட்டிய வரை இதுதான் சரியான பார்வை நான் பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கருத்து பட்டத்தில் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.